நம்பர்கோவில் உலகத்திலே முதல் முறையா பயோனிக் ஐஸ் வந்து மெல்போர்ன் ரிசர்ச் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அஃபிஷியலாக வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து எங்களுடைய பேஜில் வந்து நியூஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க. எஸ்பெஷலி வந்து கண் பறவை இல்லாமல் இருப்பாங்க, அப்புறமேட்டு வந்து கண் பறவை வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும், இல்லை கண் வந்து எடுக்கிற சுச்சுவேஷனில் வந்து இருப்பாங்க, வேற எங்களுடைய கண் வந்து தானம் பண்ணுவாங்க கரெக்டாக, அதர் பர்சனோடைய ஹைஸ் வந்து இதில் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து வைப்பாங்க கரெக்டாக. இதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்ல போகிறது மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டு வந்துட்டாங்க கரெக்டாக. அதுவும் எஸ்பெஷலி மனிதர்களுக்கு அதாவது பீப்புள்ஸ்க்கு வந்து நிறையா உதவுற மாதிரி டெக்னாலஜிஸ் இன்றைக்கி வந்துருச்சு. பயோனிக் ஐஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு ஐஸ் வந்து ஒரு கேமரா தான், ஓகேவா, ஒரு சின்ன லென்ஸ் தான். அந்த லென்ஸ் வந்து ஒரு மனிதனுக்கு செட் பண்ணி அதை ஒயர்லெஸ் மூலிமா இயங்க வைக்கிறாங்க. அது எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதில் இந்த டாபிக், அப் டு எண்ட் வரையும் பாருங்கள், ரொம்பவே வந்து மிஸ் பண்ணுவீங்க. இரண்டாவதாக பார்க்கக்கூடிய டாபிக் வந்து கர்நாடகாவில் இன்னைக்கு 22 வயசு ஒரு பர்சன் ஹேண்ட் பாக்கெட்டில் வந்து அதாவது ஜோப்பில் வந்து ஒரு மொபைல் வந்து வச்சுருக்காரு. அந்த மொபைல் திடீர்னு வந்து வெடிச்சிருச்சு, ஓகேவா, எக்ஸ்ப்ளோஸ் வந்து ஆயிடுச்சு. அவருக்கு வந்து எதுவும் ஆகலை, தொடையில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து காயம் வந்து ஏற்பட்டிருக்கு. எதனால் அந்த மொபைல் வெடிச்சுது, இந்த டாபிக் ரொம்பவே வந்து முக்கியமான டாபிக். பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் விளாட்றீங்க அப்படின்னா இங்கே கன்ஃபார்ம் இந்த வீடியோ வந்து பார்க்கணும். அதிக நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க இருந்தீங்கனாலும் இந்த வீடியோவை முழுமையாக வந்து பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெய்லியும் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ வந்து உங்களுடைய மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே சூப்பர், இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் டாபிக் மெல்போர்ன் ரிசர்ச் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இவங்க வந்து கிட்டத்தட்ட 1 இயராக வந்து எப்படின்னா ஈடுபட்டுட்டு 1 இயராக வந்து ரிசர்ச் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது வந்து ஒரு செல்ஃபோன் கேமரா இருக்குது கரெக்டாக. ஸோ அந்த செல்ஃபோன் கேமராவை வந்து நமக்கு மனிதனுக்கு வச்சா எப்படி இருக்கும், கவா தெரியும். ஒரு ஐஸ் இல்லாதவங்களுக்கு ஒரு செல்ஃபோன் கேமரா, ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃபோன் கேமரா மாதிரி அவங்களுக்கு செட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன தாட்டில் இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2019 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, 1 வருஷம் ஆயிடுச்சு, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஏகப்பட்ட ரீசர்ச்லாம் வந்து பண்ணி இப்போ அவங்க சக்ஸஸ்ஃபுல் பண்ணியிருக்காங்க. அடுத்த 1 வருஷம் அல்லது அதுக்கு அடுத்த வருஷம் வந்து நிறைய இடத்துக்கு வந்துடும். பயோனிக் ஐஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஐஸ் வந்து நிறைய பேர் வந்து கேள்வியும் படுவீங்க, நிறைய பேர் வந்து பார்ப்பீங்க, ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தருக்கு வந்து ஐஸ் வந்து கிடையாது, ஓகேவா, கண் பார்வை வந்து கண் வந்து இல்லை, அந்த இடத்துல வந்து தோற்றம் வந்து பார்த்தீங்கன்னா கண் மேலே தான் அந்த பவுல் மாரி இருக்கும் கரெக்டாக, அது வந்து பவுலே தான். அதுக்கு மேலே வந்து லென்ஸ் இருக்கும், அந்த கேமராவோட லென்ஸ் இருக்கும் கரெக்டாக, அந்த லென்ஸ் வந்து மேலே வந்து வச்சுருவாங்க, அந்த பவுல் மாரி இருக்குது கரெக்டாக, அதுக்கு மேலே அந்த லென்ஸ் வந்து வச்சுருவாங்க. அதுக்கு உள்ளார சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒய்ஃபை டிரான்ஸ்மிஷன் நடக்கும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி வந்து அதில் வந்து கொடுத்துருப்பாங்க, சின்னதாக ஒரு சென்சார் கொடுத்து அது வந்து கண்ணில் வந்து ஃபிட் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சிப் மாரி வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க, ஓகேவா. ஸோ இது வந்து ஒர்க் ஆனால் தான் வந்து இது வந்து ஒர்க் ஆகும், ஐஸ் வந்து ஒர்க் ஆகும், ஒய்ஃபை டிரான்ஸ்மிஷன் கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல வந்து வச்சுருவாங்க. ஸோ அது வந்து ஆன் பண்ணும்போது இது பக்காவாக கிளியராக தெரியும், ஹெச்டி கிளாரிட்டி இல்லை கிளியராக தெரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நான் இது வரையும் போட்டு பார்த்தது கிடையாது, ஸோ நான் இது வரையும் யூஸ் பண்ணதும் கிடையாது, அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட ரீசர்ச் இன்றைக்கி அஃபிஷியலான பேஜஸில் வந்து வெளியிட்டிருக்காங்க, ஓகேவா. இங்கே வந்து ஐஸ் வைக்கிறாங்க, இந்த இடத்துல வந்து ஒரு சிப் மாரி கனெக்ட் பண்ணுறாங்க, அது ஆன் பண்ணும்போது ஐஸ் வந்து பக்காவாக கிளியராக தெரியுது. எங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், நெகட்டிவாக வந்து பேசக்கூடாது, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நல்லது வந்து பண்ணுறாங்க, ஓகேவா, ஓகேவா. இந்த டாப்பிக்கில் நான் என்ன சொல்ல வந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். மேபி வந்து இது போல் நியூஸ் வந்து நியூஸஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் மறக்காமல் வீடியோ வந்து போடுவேன், ஓகே. 2வது டாபிக் மொபைல் ஃபோன் வந்து அடிக்கடி வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இன்னைக்கு லாக்டவுன் டைமில் ஏகப்பட்ட பேர் மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்கிறதே கிடையாது. எஸ்பெஷலி வந்து அந்த பப்ஜி அண்ட் ஃப்ரீ ஃபயர் கேம் வந்து நிறைய பேர் விளையாடுங்க, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய பேர் பார்ப்பீங்க. சாயந்தரம் காலையிலேருந்து நைட் வரையுமே வந்து மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்கிறதே கிடையாது, ஓகே கரெக்டாக. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க கரெக்டு, அந்த மொபைல் ஃபோன் வந்து ஒரு நேரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறமேட்டு நீங்களே போய் சார்ஜ் போடுறீங்க. ஒரு 90% யூஸ் பண்ணாலும் அதுக்கு மேலே நீங்கள் சார்ஜ் வந்து போடுறீங்க. ஒரு 80% சார்ஜ் இருந்தாலும் ஏன் வந்து சார்ஜ் வந்து போடுறீங்க? மொபைலோட லிமிட் என்ன தெரியுமா? 10% சார்ஜ் கம்மியானால் மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய மொபைலில் வந்து சார்ஜஸ் வந்து இன்போர்ட் பண்ணணும். அது முதல்ல நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு ஒரு 50% வந்து ஒரு பாதி லெவலுக்கு வந்து என்னோடய பேட்டரி வந்து லோ ஆயிடுச்சு, நான் போய் சார்ஜ் போடுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அடிக்கடிக்கு நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் வந்து எக்ஸ்போஸ் வெடிக்கிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாக தான் இன்றைக்கி கர்நாடகாவில் 22 வயசு ஒரு பர்சன் வந்து பைக்கில் வந்து போயிருக்காரு. அவர்
ஜோப்பில் வந்து மொபைல் வந்து இருந்திருக்கு. அப்படியே வந்து எக்ஸ்ப்ளோஸ் ஆயிடுச்சு, வெடிச்சிருச்சு. தொடையில் வந்து லைட்டாக வந்து லைட்டாக இல்லை, கொஞ்சம் ஓவராக வந்து காயம் வந்து பட்டிருக்கு. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவர் அடிக்கடி வந்து நிறையா கேம் விளையாடுவார், இல்லை ஃபோன் வந்து ரொம்பவே வந்து ஹீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மொபைல் ஃபோன் ஹீட் ஆகும்போது நம்ம வந்து அடிக்கடிக்கு வந்து விளையாடக்கூடாது, இல்லை மொபைல் ஃபோன் வந்து ரொம்பவே ஹீட்டாக இருக்குது அப்போ போய் நான் சார்ஜ் போடுறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் போடவே கூடாது. அப்போ சார்ஜர்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் எக்ஸ்ப்ளோஸ் ஆகிறதுக்கு வித்தின் 1 hour வந்து உங்களுடைய ஃபோன் வந்து எக்ஸ்ப்ளோஸ் ஆயிரும். பக்கத்தில் யாரோ உட்காந்தாலுமே அவங்களுக்கும் வந்து ப்ராப்ளம் வந்து உண்டாகும், ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். மொபைல் ஃபோன் ஹீட்டாக இருக்கும்போது நீங்கள் சார்ஜ் போடக்கூடாது, மொபைல் ஃபோன் ஹீட்டாக இருக்கும்போது நீங்கள் மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறீங்க கரெக்டாக, அது எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி சேஃபாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறையா நம்மளால் நிறையா பேருக்கு வந்து தெரியல. ஓகே, பி சேஃப், சேஃபாக இருங்க. மீண்டும் அடுத்த டேவில் சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு ஓல் கொரோனா லாக்டவுன் கொரோனா டைம் அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா சேஃபாக இருக்கணும். பி சேஃப், லவ் யூ டு ஆல், சேர்ஸ்.